ஹலோ பீப்புள், வெல்கம் டு கிரிக்கெட் கிரேசிஸ். நான் பாவனா, என் கூட விஷ்ணு. கைஸ், விஷ்ணு இஸ் பேக். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை வந்து இழுத்துட்டு வந்திருக்கேன். ஏன்னா யூ கைஸ் ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் விஷ்ணு இஸ் நாட் ஜஸ்ட் அ கிரிக்கெட் காமெண்டேட்டர் அண்ட் ஒன் ஆஃப் த கிரிக்கெட் கிரேசிஸ், இஸ் ஆல்சோ அன் ஆக்டர். அதனால அவர் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்க்கு வேற ஷூட் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த கெட்டப்லயே வந்திருக்காரு. 18 மணி நேரம் ஷூட் பண்ணியிருந்தாலும் விடாம மேட்ச பார்த்துட்டு சிஎஸ்கே னுடைய தோல்வி பத்தி பேசி பேசுறதுக்காகவே வந்திருக்காரு. விஷ்ணு, இத பத்தி தான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். சிஎஸ்கே ஆர் இன் அ ஸ்பாட் ஆஃப் ட்ரபிள் ரைட் நவ். ஃபினாமினல் பேட்டிங் பை ஜிடி, செம்மையா அவுட் கிளாஸ் பண்ணிருக்காங்க சிஎஸ்கே. சிஎஸ்கே இன் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் ஓகே. அண்ட் இப்போ சிஎஸ்கே வந்து 12 புள்ளிகள்ல இருந்தாலும் அடுத்த 2 போட்டிகள் மஸ்ட் வின். பட் பிஃபோர் வி டாக் அபவுட் குவாலிஃபிகேஷன் சினாரியோ, ஜிடி பாரு செம்மையா 8வது இடத்துல வந்திருக்காங்க 10 புள்ளிகளோட ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த டேபிள். டாஸ் ஜெயிச்சது ரித்துராஜ் கெய்க்வாட், we were all really thrilled. 2வது டாஸ் ஜெயிச்சிட்டாரே அப்படின்னு. அன்பார்ச்சுனேட்லி மேட்ச் ஜெயிக்கலையே, அதுதான் நடந்துச்சு. ஹி புட் ஜிடி இன்டு பேட். இன்னைக்கு ரித்திமான் சாஹாக்கு ஏதோ அடி ஒரு நிகழ் அப்படின்னு சொல்லிட்டு அது நமக்கு கெட்ட காலம் ஆயிப்போச்சு அப்படின்னு சிஎஸ்கே ரசிகர்கள் யோசிப்பாங்க. லெப்ட் ரைட் காம்பினேஷன்ல சாய் சுதர்ஷன் அண்ட் சுப்மன் கில் இறங்கினாங்க. என்ன அடிடா, சர வெடி ஒல்லி மச்சான். எனக்கு என்னன்னா, நம்ம வந்து இதுக்கு 2 நாள் முன்னாடி ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருந்தோம். இந்த குவாலிஃபிகேஷன் சினாரியோ பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது நீயும் சென்னை சூப்பர் கிங்ஸோட டாபிக் எடுத்துட்டு வந்த. சோ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சொன்ன ஒரு விஷயம், சரி ஜிடியோட ஜெயிச்சிடலாம், அகமதாபாத்ல போட்டியா இருந்தாலும் ஜெயிச்சிடலாம். ஏன்னா இதுக்கப்புறம் ஆர்ஆர் ஆர்சிபியை தான் வந்து ஒரு பெரிய போட்டியா பாத்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா ஆர்சிபி சம மொமெண்டத்துல இருக்காங்க, ஆர்ஆர் அவங்க டாப் சைடு. சோ இதுல வந்து எக்ஸாம்ல வந்து ஈஸியா படிச்சு பாஸ் மார்க் வாங்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் இது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா ஜிடி கிட்டே அடி அப்படின் போது, இனி ஆர்ஆர் ஆர்சிபிக்கு எதிராக சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடணும். எனக்கு என்னன்னா, ஆர்சிபிக்கு எதிரான அந்த ஆட்டம் வந்து ஒரு நாக் அவுட் ஆட்டமா இருக்குமோ அப்படின்ற ஒரு ஒரு லைட்டான ஒரு பயம் வந்து சேர்ந்திருக்கு. பாப்ஸ், நீ என்ன நினைக்கிற? You won't believe it, Vish. நம்ம அந்த குவாலிஃபிகேஷன் சினாரியோ பேசும்போது என்னுடைய மைண்ட் மாறிடுச்சு. பிகாஸ் இட் வாஸ் ப்ரீ பஞ்சாப், இட் வாஸ் போஸ்ட் பஞ்சாப் வின் ஓகே. ஆனா நம்ம பஞ்சாப் கிங்ஸ் பத்தி பேசும்போது, பிஃபோர் தட் கேம் தட் தே பிளேட், ஐ ஆக்சுவலி செட் இன் தி வீடியோ, எனக்கு ஆக்சுவலி ஆர்ஆர் கூட அவ்வளவு பயம் இல்லை, எனக்கு ஜிடி பயம்னு சொல்லியிருந்தேன். இல்ல, அது என்னன்னா, ஜிடி கிட்ட தோத்தா அது இங்க நான் அதை எப்படி தெரியுமா டிசைஃபர் பண்ண, நீ சொன்ன, நான் அதை எப்படி நான் எடுத்துக்கிட்டேன்னா, ஏன்னா ஜிடியோட ஒருவேளை மேட்ச் தோத்தா அதுக்கப்புறம் ஆர்ஆர் ஆர்சிபி, இது இந்த ஒரு ஃபேக்டர் நீ அதை அப்படி மீன் பண்ணியோ நான் நினைச்சிட்டேன். ஓகே, பட் கிளியரா சொன்னேன், ஆர்ஆர் கூட எனக்கு அவ்வளவு பயம் இல்லை, எனக்கு ஜிடி பயம்னு சொன்னேன். ஏன் எப்படி அது மைண்ட்ல ஓடிச்சுன்னு எனக்கு தெரியல. நீ சொன்னதுதான் காரணம், நான் சொல்லட்டுமா எது காரணமா தெரியுமா மக்களே அண்ட் விஷ்ணு லெட் மீ டெல் யூ சம்திங் ஏகான் இன் தி ஷோல பிரெடிக்ட் பண்ணான்டா நேத்து தட் நான் பாரு என்னோட தெரிஞ்சிருக்கணும் தட் மறுபடியும் அவனுடைய பிரெடிக்ஷன் தப்பா போகும்னு சொல்லிட்டு ஏகான் உடைய வாயை நம்ம டேப்ப போட்டு ஒட்டலாங்க. பட் எனிவே ஆல் ஜோக்ஸ் அசைட், ஓகே, சாய் சுதர்ஷன் அண்ட் சுப்மன் கில், இந்தியன் கிரிக்கெட் இஸ் பிரைட் அப்படின்னு நல்லாவே தெரியுது. யாரா ஸ்ட்ரைக் ரேட் பத்தி எங்க கிட்ட பேசுறீங்க? போய் அங்க உட்காருங்க, நாங்க காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒண்ணு சொல்லு, ஆனா நான் வந்து மேட்ச் பாக்கல. ரெண்டு பேருமே வந்து நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாங்க, ஆனா பிளேயர் ஆஃப் தி மேட்ச் விருது ஏன் சுப்மன் கிலுக்கு கொடுத்தாங்க? ஏன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் ஆக்சலரேட் பண்ணாரு. எனக்கு தெரிஞ்சு அது நியாயமான விஷயம் கிடையாது. ஆக்சுவலி ஐ திங்க் போத் சென்சூரியன் ஷுட் ஹவ் காட்டன் இட். யூ நோ வை? சாய் சுதர்ஷன் இஸ் ஒன்லி த செகண்ட் தமிழ் பிளேயர் டு ஹிட் அ செஞ்சுரி இன் த ஹிஸ்டரி ஆஃப் ஐபிஎல். முதல்ல செஞ்சுரி அடிச்சது முரளி விஜய், 2010 அடிச்சாரு. ஓகே, இட் ஹஸ் டேக்கன் 14 இயர்ஸ் ஃபார் அனதர் தமிழ் பாய், அ தமிழ் பிளேயர் டு ஹிட் அ செஞ்சுரி இன் தி ஐபிஎல். வி ஷுட் செலிப்ரேட் இட். அண்ட் ஹி ஹஸ் ரீச் 1000 ரன்ஸ், த ஃபாஸ்டஸ்ட் to reach 1000 runs. 25 they should have celebrated that. They should have celebrated that by giving him the man of the match award as well, is what I felt. Milestones irukke Shubman Gill 100 IPL, adavadhu 100th IPL 100 adichavaru. Okay, right. So rendu perukume nariya milestones irundhuchu, record mela record. GT basically share pandu kuduthirukalame rendu perukku kuduthirukalame joint highest total against CSK. Okay, highest total by GT, highest opening partnership by GT. 5 இயர்ஸ்க்கு அப்புறம் 2 centuries in an innings. Only the second time in the history of IPL 2 opener century அடிச்சிருக்காங்க, after Johnny Bairstow and David Warner. Oh my god, and it was not just the records,
The way they hit it. Power play போது 56 ரன்கள் தான் அடிச்சாங்க விஷ். அதுக்கப்புறம் they took on the experienced spinners. நீங்க inexperience இருக்கு among CSK pacers இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒத்துக்கலாம். துஷார் தேஷ்பாண்டே, சிமர்ஜித் சிங், ஷார்துல் தாக்கூர் was excellent. 6+ தான், 6.2 தான் அவருடைய ரன் ரேட். ஜடேஜா அண்ட் சாண்டனர் போட்டு சாத்து சாத்து சாத்தினாங்க. Take a look for the bowling card for yourself. That's insane. Ravindra Jadeja, 2 over, 29.5 economy. Santner, முதல் ஓவர் வெரி எக்ஸ்பென்சிவ். முதல் ஓவர் போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்தாங்க, நீ சொல்லிக்கிட்டு இருந்த 10th ஓவர் கொண்டு வந்தாங்க, அங்கேயும் எக்ஸ்பென்சிவ். சோ ஐ திங்க் அதாவது இப்ப ஸ்பின்னர்ஸ் தான் ஒரு மாதிரி பில்லரா இருப்பாங்கன்னு பார்த்தா ஸ்பின்னரும் இந்த மாதிரி போட்டு அடிச்சப்ப என்னங்க சார், ஆக்சுவலா ஒரு பிளானா இருந்திருக்கும். ப்ராப்பர் அந்த பிளான் வந்து பர்ஃபெக்டா எக்ஸிக்யூட் ஆயிருக்கு அப்படின்றதான் இந்த இடத்துல சொல்லணும். அண்ட் ஃபினாமினல் ஆஃப் வி நியூ ஒரு சாய் சுதர்ஷனோட கேலிபர் என்ன அப்படின்றது தெரியும். ரொம்ப கன்சிஸ்டன்டான ஒரு பிளேயர். ஒரே ஒரு முறை தான் ஐபிஎல் வரலாறுலயே வந்து ஒரு சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆயிருக்காரு. மற்றபடி எல்லா இன்னிங்ஸ்லயும் மினிமம் ஒரு 2 digit பதிவு செஞ்சிருக்காரு. அண்ட் ஆல்சோ லெட்ஸ் நாட் ஃபர்கெட், போன வருஷம் ஃபைனல் இதே அகமதாபாத்ல 96 ரன்கள் அடிச்சாரு சென்னை சூப்பர் கிங்ஸ் எதிராக. ஆல்மோஸ்ட் அந்த வின்னிங் லைனை தாண்டி போகிறதுக்கான அந்த ஒரு அந்த பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஜெயிக்க முடியலன்ற வருத்தம் ஆதங்கம் அது எல்லாமே வந்து அகமதாபாத்ல மறுபடியும் ஒரு முழுசா சந்திரபுகியா வந்திருக்காரு சாய் சுதர்ஷன். ஐ மீன் சோ ஹாப்பி ஃபார் ஹிம் பாப்ஸ். ஐ திங்க் ஹிஸ் காட் த டேலண்ட், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் வாண்ட் ஃபார் த ஃபியூச்சர், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. வில் சீ அ லாட் மோர் ஆஃப் சாய் சுதர்ஷன் வரும் நாட்கள்ல. You know, when Shubman Gill hit his century, அப்படியே குதிச்சு ஒரு செலிப்ரேட் பண்ணாரு, கெட்ட வார்த்தை வேற சொன்னாரு, அது ஸ்லோ மோஷன்ல வேற காமிச்சாங்க டிவியில க்ளோஸ் அப்ல. இட் ஜஸ்ட் ஷோட் பிகாஸ் ஒரு Shubman Gill ஒரு காலகட்டத்துல ஒரு ஷாரிட்டியா இருந்தாரு டு பி அ பார்ட் ஆஃப் த 15 மெம்பர் ஸ்குவாட் இன் த T20 வேர்ல்ட் கப். ஆனா யசஸ்வி ஜெய்ஸ்வாலனுடைய ரீசன்ட் ரைஸுக்கு அப்புறம் Shubman Gill நம்பர் 3 ஆனாரு. ஒரு பேக்கப் ஓபனரா கூட இல்லாம இப்போ ரிசர்வ்ல இருக்காரு அப்படிங்கும் பொழுது இட் இஸ் ஆப்வியஸ்லி கோனா ஹர்ட் இஸ் ஈகோ அண்ட் இஸ் ப்ரைட். And as a captain, he's not done as well for Gujarat Titans. Fana, iniki rendu first-time captains irundhaanga. Onnu Rituraj and innonu Shubman. I have to say, iniki vandhu Shubman Gillinudaiya captaincy innum konjam better-a irundhuchu. Rituraj Gaikwad vandha and the first decision. ஓகே, இவங்க 231 அடிச்சிட்டாங்க, நீங்க அடிக்க விட்டீங்க, உங்களுக்கு பத்திரானா இல்ல, தீபக் சார் இல்ல, முஸ்தபி. நீ இந்த டாபிக்கு திரும்பவா, நான் என்னமோ ஃபீல்டிங் வந்து அபிசிமல் அப்படின்னு கேள்விப்பட்டேன், லைக் இட் வாஸ் ரியலி பேட் வாஸ் இட். ரொம்ப மோசமா இருந்தது. இன்ஃபேக்ட் துஷார் தேஷ்பாண்டே எல்லாம் ஒரு சிக்ஸர் அவரே அப்படியே அடிச்சு வர போட்டாரு. மொயின் அலி ஒரு கேட்ச விட்டாரு. இந்த மாதிரி நிறைய சி அண்ட் நாட் ஜஸ்ட் தட், நிறைய பவுண்டரிஸ் விட்டாங்க, நிறைய ஒன்ஸ வந்து டூஸ் ஆக்குறதுக்கு சிஎஸ்கேனுடைய ஃபீல்டர்ஸ் உதவினாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நடந்துச்சு. அண்ட் ஐ திங்க் ஒரு 15-20 ரன்ஸ் அவங்க ஃபீல்டிங்லயே விட்டுருப்பாங்க அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் டிராப்ட் கேட்சஸ். ஸோ தட் வாஸ் அ லிட்டில் டஃப். And adanalada 231 reach pannanga. 210 was that opening partnership, can you imagine? And then CSK is batting. What is that batting order, Vish? பச்சி, அது என்ன, அது என்ன, அவங்க ஏதோ இன்னைக்கு வந்து ஒரு லாட்டரி ஜிட் மாதிரி போட்டு குளிக்க. ஓகே, இன்னைக்கு வந்து இவர் இன்னைக்கு எங்க ரஹானேவை வந்து நம்ம ஏங்க அவர் ஓப்பனிங் அனுப்புறாங்க, வாட் வாஸ் த ரீசன் பிஹைண்ட்? ருத்ராஜ் ரச்சின் எப்படி ஆடுறாருன்னா ருத்ராஜ் ரச்சின் ஓபன் பண்ணிருக்க வேண்டியதானே. அதுதான் எனக்கு புரியல, நீ ரச்சின் ரவீந்திரா விளையாட வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஓகே ஃபேண்டாஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு, பட் லுக் லைக் ரிச்சர்ட் கிளீசன் ஷுட் ஹவ் பிளேட். ஏன்னா மேபி அவர் கண்டெயின் பண்ணிருப்பாரோ என்னவோ அமங்க்ஸ் தீஸ் இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் பேசர்ஸ், எனக்கு தெரியல. ரஹானிக்கு பேட்ல சுத்தமா படல. அன்பார்ச்சுனேட்லி எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ரெட் பால் கிரிக்கெட்ல ஜில்லா கேடி சிஎஸ்கேக்கு செம்மையா விளையாடி கொடுத்தாரு போன சீசன், பட் இட்ஸ் டைம் இஸ் அப் அப்படின்னு தெரியுதுங்க. நீங்க ரஹானிய தான் விளையாடுவேன், எனக்கு இந்த பெட்டர் மார்க்ஸ் லைட் தான் வேணும் அப்படின்னா நீங்க நம்பர் 3ல விளையாடுங்க. நம்பர் 3ல இறங்கி இருக்காரோ இந்த சீசன்லயே ஹிஸ் ஸ்கோர்ஸ் ஹவ் டிப்ட். அவர் அந்த 100 அடிச்சது, 98 அடிச்சது, மத்த 50s அடிச்சது, எவ்ரிதிங் ஹேப்பன் ஓன்லி இன் தி ஓபனிங் ஸ்பாட். உங்களுக்கு அந்த ஸ்பாட் லக்கி அப்படின்னா எதுக்கு விட்டு கொடுக்குறீங்க, எதுக்கு இந்த தியாகம் பண்றீங்க? எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி, அது என்ன மூவ்னே புரிய மாட்டேங்குது. அது சி அது வந்து ஒரு ஒரு ஒன் ஆஃப் அப்படின்னா கூட நம்ம புரிஞ்சுக்கலாம், பட் இது வந்து எல்லா நாளும் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த ஒரு விஷயத்தை ரெக்டிஃபை பண்ணி ஆகணும். அண்ட் அண்ட் ஐ ஹோப் இன்னும் 2 மேட்சஸ் இருக்கு, ஆல் இஸ் நாட் லாஸ்ட். அஃப்கோர்ஸ் 2 மேட்சும் ஜெயிச்சா கன்ஃபார்ம் குவாலிஃபை ஆயிடலாம் சென்னை சூப்பர் கிங்ஸ், அதில் டவுட் கிடையாது. பட் இன்னும் அந்த ஒரு வெற்றிகள் வந்து சாத்தியமாகணும்னா இந்த மாதிரியான மாற்றங்கள் வரும். எனக்கு என்ன பயம்னா, ஸோ ஒரு மாதிரி நீ வந்து இந்த மஸ்டா நீ ஜெயிச்சு ஆகணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வரும்பொழுது அங்கதான் அந்த பிரஷர் வரும். அந்த பிரஷர் வரும்போது பிளஷரா ஆடுவாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஐ திங்க் CSK being out of the playoffs வந்து ஒரு ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு சான்ஸ் அங்க தெரியுது. கரெக்ட், நோ நோ, தி இன்எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா தெரியுது. சி, யூ ஆல்வேஸ் லுக் டு யுவர் கேப்டன் டு டேக் ஸ்ட்ரென்த் ஃப்ரம் ஹிம்.
இப்போ எல்எஸ்டி வந்து அந்த எலிமினேட்டர்ல ஏன் ஒவ்வொரு முறையும் அவங்க சறுக்கி இருக்காங்க அப்படின்னா, மேபி கேஎல் ராகுல் கிட்ட இருந்து அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் அந்த கான்பிடன்ஸ் வரலையோ என்னவோ. ஓகே, மேபி ஒரு ரித்துராஜ் கைக்வாடுக்கு முதல் சீசன் ரைட், அவருக்கும் நம்ம வந்து தப்பே சொல்ல முடியாது, 500 ரன்களுக்கு மேல அடிச்சிருக்காரு. நிஜமாவே பாடுபட்டு அவராலதான் நம்ம வந்து பல மேட்சஸ் ஜெயிச்சிருக்கோம், அதுதான் உண்மை. பட் அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இருக்கும். பெரிய ஸ்டேஜ், ஒரு பெரிய பிரான்சைஸ், எம்எஸ் தோனி கிட்ட இருந்து நீங்க கேப்டன்சி எடுத்திருக்கீங்க அப்படிங்கும் பொழுது ஒரு சில சர்க்கிள்கள் வந்து நீங்க பண்ற ஒரு சில தவறுகள் கூட பெருசா ஹைலைட் ஆகும். அண்ட் தட் பிளேஸ் ஆன் யுவர் மைண்ட். Yeah, but I think இப்போ நம்ம CSK பேட்டிங் பத்தி பேசும்போது ஒரு டேரல் மிச்சல், மோயின் அலி இவங்க கலக்கனாங்க இல்லையா, அந்த அந்த ஒரு மிடில் ஆர்டர்ல வந்து அந்த ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்க இல்லையா. Brilliant ஆடுனாங்க, ஒரு 109 ரன் பார்ட்னர்ஷிப் ரெண்டு பேருமே பதிவு செஞ்சாங்க. At that point in time, even experts like Chika and all thought 106 மணிக்கு ஒரு செம்மையான ஹோப் இருந்துச்சு ஃபார் த சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த கிவி அண்ட் இங்கிலீஷ் பிளேயர் விளையாடிக்கிட்டு இருக்கும்பொழுது, பிகாஸ் பிரிச்சு மேய்ந்தாங்க, ஒரு சில ஓவர்ஸ் வந்து டாமினேட் பண்ணாங்க அண்ட் ஸ்பின்னியும் அட்டாக் பண்ணாங்க, பேஸையும் அட்டாக் பண்ணாங்க. அப்போ கூட நான் சொல்றேன், அப்போ கூட இட் வாஸ் ஃபினாமினல் கேட்சிங். மொயின் அலியினுடைய ஒரு கேட்ச் எடுத்தாரு பாருங்க நூர் அமல், அண்ட் இவருடைய கேட்ச் வந்து ஷாருக் கான் எடுத்தாரு. ரெண்டுமே ஃபேபியூலஸ் கேட்சஸ். அகைன் நூர் அமல் எடுத்த கேட்ச் வந்து இஸ் நாட் ஈஸி. பவுண்டரி பக்கத்துல பல்டி அடிச்சு, ஹி டிட்ன்ட் டச் தி பவுண்டரி, விழுந்து அவ்வளோ அழகா எழுந்தாரு. சோ இட் ஷோஸ் தட் தீஸ் ஆர் தி மூமெண்ட்ஸ் யூ ஹேவ் டு கேபிடலைஸ் ஆன். அண்ட் அதனாலதான் ஒரு மொயின் அலி அண்ட் சிவம் துபே இருந்தும் அந்த மேட்ச் ஜெயிக்க, சிஎஸ்கேக்கு ஒரு சான்ஸ் இருந்தும், இந்த மாதிரி ஃபீல்டிங் மூமெண்ட்ஸ், கிரேட் மூமெண்ட்ஸ் ஆன் தி ஃபீல்ட்னால குஜராத் டைட்டன்ஸ் ஜஸ்ட் ட்ரம்ப்ட் சிஎஸ்கே. சி, எனக்கு என்னன்னா, ஜிடி வந்து 10th இடத்துல இருக்காங்க, தே ஹவ் நத்திங் டு லூஸ் அப்படிங்கறது ஒரு விஷயம், பட் சிஎஸ்கே ஹவ் எவ்ரி திங் டு கெயின். I'm truly happy not just for Sai Sudarshan, okay? I'm so happy in some sense for Mohit Sharma. Yena, pona season pura nalla potaru Mohit Sharma. And in the final over, in that final, avar kaiyila dhaan andha pandu irundhuchu. First 4 pandu supera potaru in that final. 10 runs of 2 deliveries is just, it's unfathomable, okay? அண்ட் அவருக்கு ஒரு ரிடெம்ஷன் தேவைப்பட்டுச்சு. கடவுளே வந்து, சரி நான் வந்து உன்னை ரொம்ப சோதிச்சிருக்கேன், உனக்கு நான் இந்த இந்த என்கவுண்டர்ல உனக்கு ஒரு பெரிய ரோல் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, யூ வான்ட் பிலீவ் இட், சிவம் துபே, மொயின் அலி அண்ட் டேரில் மிச்சல், 3 இன்ஃபார்ம் பேட்டர்ஸ், 3 பேட்டர்ஸ் கூட டேக்கன் த கேம் அவே ஃபார் சிஎஸ்கே இன் சிஎஸ்கே ஃபேவர். 3 பேரும் இவர் தான் அவுட் ஆகினார். அந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எஸ்பெஷலி, ஐ மீன் அவங்க இருந்து ஆடிக்கிட்டு இருந்தாங்கன்னா 230-240 எல்லாம் ஈஸியா தாண்டலான்ற நம்பிக்கை அவங்களோட விக்கெட் அப்படின்றது, பிரைஸ் ஸ்கேல்ப் அப்படின்னு சொல்லும். பட் இது என்னன்னா, மோஹித் சர்மா வாஸ் த ஹீரோ லாஸ்ட் சீசன். மோஹித் சர்மா வந்து அந்த ஃபைனல்ல, அந்த ஃபைனல் ஓவர்ல ஃபர்ஸ்ட் 3 பால் டாட் பால் யார்க்கர் கரெக்டா டீல் பண்றதுக்கு அப்புறம் அவர்கிட்ட போய் பேசி, தம்பி நீ அப்படி பண்ணும், அவர் நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தாரு, அவர்கிட்ட அந்த மாதிரி எல்லாம் பேசி அதுக்கப்புறம் தான் வந்து அவருக்கு ஸ்லாட்ல கொடுக்க ஆரம்பிச்சாரு. பட் யூனோ, ஹேவிங் செட் தட், இந்த சீசன் வெரி வெல் செட். ஜிடிக்கு வந்து ஒரு ஹார்திக் பாண்டியா கிடையாது, ஒரு முகமது ஷமி இல்ல, இவங்க ரெண்டு பேரும் இல்லனாலே ஒரு பெரிய ப்ளோ, எஸ்பெஷலி போலிங்ல அந்த டெத்ல எல்லாம் ஒரு முகமது ஷமியோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஓவரால் ஒவ்வொரு பேஜ்லயும் முகமது ஷமி கொடுக்குற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத போது இவரு மேல அந்த ஆடட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது. அண்ட் ஹி வாஸ் டிசப்பாயிண்டிங் டு பி வெரி ஆனஸ்ட். இந்த சீசனுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்க பொழுது, ஐ திங்க் ஒரு லேட் ஃப்ளரிஷ் அஃப்கோர்ஸ் இதன் காரணமாக பிளே ஆஃப் அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபார் ஃபெஸ்ட். பட் ஐ திங்க் அட்லீஸ்ட் எஸ் ஐ லைக் வாட் யூ செட், ஒரு ஒரு நல்ல வாய்ப்பு கடவுளா பார்த்து அமைச்சு கொடுத்துருந்தாங்க அண்ட் கரெக்டா அது பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நான் என்ன தெரியுமா நினைச்சேன், ஐ தாட் ஹி வில் டிஸ்மிஸ் ஜடேஜா, தென் ஐ தாட் லைஃப் வில் கம் அ ஃபுல் சர்க்கிள். Unfortunately, அது வந்து ராஷித் பண்ணாரு. I really thought that was what was going to happen because எனக்கு தெரிஞ்சு போச்சு that the game was out of CSK's hands. MS Dhoni வந்தாரு, 3 சிக்ஸர் அடிச்சாரு, பட் everything was over by then. பட் ராஷித் தான ஒரு சிக்ஸர் அடிச்சது பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, பிகாஸ் லெக் ஸ்பின்க்கு அகேன்ஸ்டா தோனி தடுமாறுவாருன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. சோ அவரை சிக்ஸர் அடிச்சது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அண்ட் ஹி ரீச் 250th IPL 6, சிவம் தூபே 100 IPL 6, அவங்களுக்கும் சின்ன சின்ன மைல் ஸ்டோன்ஸ் இருந்துச்சு. பட் த டே பிலாங் டு குஜராத். இப்போ சிஎஸ்கே னுடைய ரோட் அஹெட் என்ன, இப்போ ஒரே ஒரு நாள் ரெஸ்ட் தான் அவங்களுக்கு, ஜஸ்ட் ஒன் டே, அண்ட் தட்ஸ் ஆல்சோ அ டிராவல் டே. சோ ரெஸ்ட் டே கிடையாது, ஒரு டே டிராவல் டே. நெக்ஸ்ட் டே மார்னிங் மேட்ச், இட்ஸ் அ டே கேம், கத்திரி வெயில், சென்னை. மை காட், அகைன்ஸ்ட் ஆர்ஆர், அகைன்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஐ மீன் தெரியல பாஸ், ஐ திங்க் சி இப்ப இந்த ஒரு சமயத்துல வந்து
ஒண்ணுமே சொல்ல முடியாது. பிகாஸ் ஒரு ஜிடிக்கு எதிராக ஈஸியா ஜெயிப்பாங்க அப்படின்னு நினைச்ச ஒரு இடத்துல இருந்தும் ஒரு தோல்வியை தழுவி இப்ப நீங்க ஜெயிக்கலனா இல்ல நீங்க அடுத்த ரெண்டு மேட்ச் தோத்தா நீங்க வந்து பிளே ஆஃப்ல இருந்தும் வெளியேறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் தெரியுது அப்படி அப்படி சொல்லி ஆடும் பொழுது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா நீ ஏற்கனவே சொல்லியிருந்த ருத்ராஜ் ஜெயக்கோத்தோட இன்எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்த, ஒரு டாப் டீமான ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு எதிராக என்னதான் பிளான் பண்ண போறாங்க. லெட்ஸ் நாட் ஃபர்கெட், ராஜஸ்தான் ராயல்ஸோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் போலிங் லைன் அப், ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்டிங் லைன் அப், ஜாஸ் பட்லர் அவர் வந்து போன மேட்ச்ல பெருசா ஸ்கோர் பண்ணாட்டி சஞ்சு சாம்சன் தனியால ஜெயிச்சு கொடுத்துருது பாரு, அந்த ஒரு கான்ட்ரோவர்ஷியல் டிஸ்மிஸல் எல்லாம் நடந்தது. அவங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் தோத்த மூணு மேட்சுமே வெரி வெரி க்ளோஸ், நிச்சயமா ஜெயிப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை இருந்த ஆட்டங்கள் தான் இழந்தாங்க. சோ அப்படி இருக்கிற ஒரு ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு எதிராக சி அப்கோர்ஸ் ஒரு டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் அப்படிங்கும் போது அன்பிரடிக்டபிலிட்டி ஒரு பெரிய ஃபேக்டர். ஆனா அப்படி இருந்தாலும் பிரஷர் அப்படின்ற ஒரு பெரிய ஃபேக்டர் வந்து சிஎஸ்கேவை வீழ்த்தாம இருக்கணும் அப்படின்றதுதான் என்னோட ஒரு வேண்டுதல். Let's not forget, hometown boy, Ravichandran Ashwin, போன மேட்ச்லதான் மூணு விக்கெட் எடுத்தாரு, சம கான்பிடன்ஸ் ஓட வருவாரு. டே கேம் அப்படிங்கறதுனால ஸ்பின்னர்ஸுக்கும் பர்ச்சேஸ் இருக்கும், டியூ இருக்காது கைஸ், அதனால டாஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேக்டரா இருக்காது. தட்ஸ் ஆல்வேஸ் அ குட் திங். பட் சிஎஸ்கே ஹாவ் டு புல் அப் தி சாக்ஸ், எனக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. அண்ட் ஆர்ஆர் கிட்டயும் தோத்தாங்கன்னு வச்சுக்கோ, அப்போ ஆர்சிபி இஸ் அ மஸ்ட் வின் கேம் அண்ட் தே ஹேவ் டு வின் பை அ பிக் மார்ஜின். அவங்களோட ஆட்டம் இந்த மாதிரி பெரிய பெரிய மார்ஜின்ல ஜெயிச்சிட்டாங்கன்னா ஐ மீன் எனி திங் கேன் ஹேப்பன். நம்ம வந்து ஆரம்பத்துல சொன்ன மாதிரிதான் ஒரு ஒரு வர்ச்சுவல் நாக் அவுட் நம்ம வந்து சின்ன, அதுவும் சின்னசாமி ஸ்டேடியத்துல, எனக்கு அதுதான் மேட்ச் வந்து சின்னசாமி ஸ்டேடியத்துல நடக்குது. பீக் ஃபார்ம்ல இருக்கிற பிளேயர்ஸ் விராட் கோலி கலக்கு கலக்கு கலக்கிட்டு இருக்காரு, வில் ஜாக்ஸ் இந்த மாதிரியான பிளேயர்ஸ் அண்ட் போலர்ஸும் கரெக்டான சமயத்துல ஃபார்ம கண்டுபிடிச்சிட்டாங்க. The road ahead for CSK looks very very bumpy. ஹைதராபாத் வந்து ரெண்டு போட்டி இருக்கு, 14 புள்ளிகள், சோ அவங்களை விட்டுறலாம், ஃபோர்த் ஸ்பாட்டுக்கு மட்டும் பேசலாம். இப்போ மூன்று அணிகள் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க, மற்ற இரண்டு அணிகள் பத்தி நம்ம பேச வேணாம். ஓகே, ஆர்சிபி இன்க்ளூட் ஆப்வியஸ்லி. ஸோ நான்கு அணிகள், குஜராத்துக்கு அவுட் சைட் சான்ஸ், பட் ரொம்ப நெகட்டிவ்ல இருக்கு அவங்களுடைய ரன் ரேட், ஸோ வெரி டிஃபிகல்ட் ஃபார் தெம் டு கேட்ச் அப். எசென்ஷியலி இப்போ எல்லாருமே 12 புள்ளிகள்ல இருக்காங்க அப்படிங்கும் பொழுது, ஓ காட், இட்ஸ் லுக்கிங் வெரி ஸ்கேரி. ஆர்சிபி பத்தி, எஸ் ஓகே, இட்ஸ் லுக்கிங் வெரி ஸ்கேரி. ஆனா ஒரே ஒரே ஒரு அட்வான்டேஜ் சிஎஸ்கேக்கு, என்னன்னு சொல்லு இப்ப டிசி வந்து மத்த டீம்ஸோட ரிசல்ட் பத்தி யோசிக்க மாட்டேன் அதாவது சிஎஸ்கேக்கு நான் இப்படி அட்வான்டேஜ் பாக்குறேன்னா மத்த டீம்ஸோட பெர்மிட்டேஷன்ஸ் காம்பினேஷன்ஸ் அதையும் நம்ம வந்து கொஞ்சம் அவங்க யோசிக்கணும் இப்ப சிஎஸ்கே வந்து இந்த ஒரு தோல்வியிலும் நான் ஒரு பிக்கெஸ்ட் டேக் அவேவா என்ன பாக்குறேன்னா பெருசா நெட் ரன் ரேட்டுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படல அந்த +0.491 அப்படின்ற நெட் ரன் ரேட் இருக்கிறது. அது என்னமோ ஒரு நல்ல விஷயமா தோணுது. சோ ஐ திங்க் ஒரு மாதிரி நீ வந்து ஆரம்பத்துல எனக்கு நியாபகம் இருக்கு அதே ப்ரெடிக்ஷன் ஷோ சொல்லும்போது சொன்ன ஒரு மாதிரி 14 பாயிண்ட்ல அந்த 4வது ஸ்பாட் ஆக போகுது நெட் ரன் ரேட் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வரும் அப்படின்றத சொல்லியிருந்தேன். அது காண ஒரு பாசிபிலிட்டி, அது காண ஒரு பாசிபிலிட்டி நீ வந்து அப்படி சொன்னதுனாலயே தெரியல, பட் இப்படி பார்க்கும்பொழுது அப்படி தெரியுது. அடிக்கடி நம்ம ஷோலயும் வந்துறாரு ஜிடி ஜிடி, அதுவும் ஒரு 1000 வாட்டி சொல்லிட்டாரு, கம் ஆன் 3 தமிழியன் ஸ்காட்ஸ் கரெக்ட், தமிழர்கள் இன்னைக்கு கலக்கனாங்க, சம பெர்ஃபார்மன்ஸ் எஸ்பெஷலி சாய் சுதர்ஷன் ஹியூஜ் அவுட் ஆட். அடுத்தது அவருதாங்க, என்னோட ஃபியூச்சர் நான் உங்கள்ட்ட கேட்டு இருந்திருப்பேன். ஓகே, விஜிபி தமிழன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டுடே ஜிடி வின்
சுப்மன் கில் சாய் சுதர்ஷன் அதிரடியான ஆட்டத்தை பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். ஜிடிக்கு இந்த முறை யாரும் 100 அடிக்கல, அதை இன்றைக்கு யாராவது அடிக்க வாய்ப்புகள் இருக்கும். இந்த மக்கள் எல்லாருமே வந்து சாதாரண மக்கள் கிடையாது, ரெண்டு பேருமே ரோஹித் சர்மா ஈடன் கார்டன்ஸ் காதல் கதையான கொடுத்துட்டோம். நீங்க பிரெடிக்ட் பண்ணுங்க யாரு ஜெயிக்க போறாங்க உங்களுடைய காரணத்தோட. மக்கள் குரல், தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் கிரிக்கெட் கிரேசிஸ், தேங்க்யூ விஷ், பிளீஸ் கெட் சம் ஸ்லீப் அண்ட் தேங்க்யூ அவினாஷ், பை, குட் நைட் கைஸ்.